ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி ஏப்பம் வருங்க, வயிறு உப்புசமாக இருக்கும், செரிமான பிரச்சனை இருக்கும், அதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேங்க. இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ரெண்டு எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பூண்டு பல் பார்த்திங்கன்னா 2 பூண்டு பல்ங்க உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச்சு அளவில் இஞ்சி துண்டு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவு வரும். இந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அடித்து எடுத்தாச்சு. இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படியே குடிக்க முடியாதுங்க, அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கை எல்லாமே எடுத்துருங்க. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்குமே தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே குடித்தோன்னா காரமாக இருக்குங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம குடிக்கிற கிளாஸ் எடுத்துகிட்டு தேன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாங்க. அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா அந்த இஞ்சியோட காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரிங்கை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா 300 ml அளவு குடிங்க. அப்போ தானே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேனோட. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அடுத்த 1/2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஏப்பம் வர்றதும் நின்றுடும். நீங்கள் ரெகுலராகவே இந்த ஜூஸை குடிக்கலாம். ஈவினிங்கில் டீக்கு பதிலாமே குடிக்கலாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவரை வந்துட்டு அதில் உள்ள அழுக்குகளை எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். யூரினா உங்களுக்கு வெளியேறிடுங்க. இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.